தேவசன்னிதானத்தில் நாம் கூடி கர்த்தரை தொழுது கொள்ளும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வழக்கமாய் நாம் அதிகாலை வழியில் கூடி கர்த்தரை தொழுது கொள்வோம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். ஆனால் இன்றைக்கு ஈஸ்டரும் அதிகாலையில் ஈஸ்டர் ஆராதனை இருந்தபடினாலே வாக்குத்த ஆராதனை இந்த மாலை வழியிலே நாம் வைத்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவர். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். பரிசுத்த வேத ஆகமத்தில் 1:4 புஸ்தகம் 17:18 நாம் வாசிக்க கேட்போம். 1:4:17 உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி, உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடே சொல்வது என்ன? தேவரீர் உமது அடியானை அறிவீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய தாசராகிய தாவீது இந்த வார்த்தைகளை சொல்கிறவராய் காணப்படுகிறார். நாத்தான் தீர்க்கதரிசியை பார்த்து தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தன் விருப்பத்தை தீர்க்கதரிசியோடு சொன்ன போது தீர்க்கதரிசி, நீர் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், கர்த்தர் உமக்கு வீட்டை கட்டுவார் என்று சொல்லி சொல்கிறார். நீ கர்த்தருக்கு வீட்டை கட்டும்படி வாஞ்சை கொண்டிருந்தபடினாலே அவர் உனக்கு வீட்டை கட்டுகிறவராய் காணப்படுவார். அதை சொல்லிவிட்டு அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி பல காரியங்களை அவனோடு கூட ஆசீர்வாதத்தின் காரியங்களை சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். அதற்குத்தான் தாவீது இங்கே பதிலாய் சொல்கிறார், உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீது அப்புறம் உம்மோடே சொல்வது என்ன? தேவரீர் உமது அடியானை என்ன செய்வீர்? அறிவீர். நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறவர் என்கிற தலைப்பில் தான் உங்களோடு நான் சொற்ப நேரம் தேவனுடைய வசனத்தை பேச இருக்கிறேன். மனுஷர் நம்மை அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, நம்முடைய மனைவியோ அல்லது நம்முடைய பிள்ளைகளோ அல்லது புருஷனோ அல்லது நம்முடைய சுற்றத்தார் இனஜன பந்துக்கள் நம்மை அறிந்திருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறவர் என்கிற ஒரு மேன்மையான வெளிப்பாடு நமக்கு தேவை. கர்த்தர் நம்முடைய எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறவர். நம்முடைய உட்காருதல், நம்முடைய எழுந்திருக்குதல், நம்முடைய நாவிலிருந்து சொல் பிரவாததற்கு முன்னேயே கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒரு சபையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அழைத்து வரப்பட்ட நாத்தான் வேலை பார்த்து இயேசு விதமாய் சொன்னார், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி. உடனே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எப்படி என்னை அறிவீர்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1:10 வருவோமானால் அந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா 48 அதற்கு நாத்தான் மேல், நீர் என்னை எப்படி அறிவீர் ஐயா? உமக்கு எப்படி தெரியும்? இயேசு பதில் சொல்கிறார், பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் என்ன செய்து விட்டேன்? பார்த்து விட்டேன். அப்பவே எனக்கு தெரியும் நீ யார் என்று சொல்லி. ஆகையினால கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறவர்? அறிந்திருக்கிறவர். இந்த மாலை வழியில நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர் எவைகளை அறிந்திருக்கிறார் என்று 3 காரியத்தை உங்களோடு கூட நான் வைக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 31 7 வசனத்தை நான் வாசிப்போம். 31:7
உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். உம்முடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். என் ஆத்ம வியாகுலங்களை என்ன செய்திருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். தாவீது சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை என்ன செய்திருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். இந்த காலையில் இந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்முடைய வியாகுலங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். தம்பி சவுண்டு கொஞ்சம் குறை. நம்முடைய வியாகுலங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, வியாகுலம் எப்பொழுது வரும் என்பது வேதத்தின் திட்டவட்டமான செய்தியாய் காணப்படுகிறது. மனுஷர் வியாகுலப்படுவது எப்பொழுது? ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். 32:7 பாருங்கள். 32:7 அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்த ஜனங்களை போதும் அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டார். காரணம் என்ன? மேல் வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே 6 சொல்லுகிறது, அந்த ஆட்கள் யாக்கோபிடத்தில் திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாய் ஏசாவிடத்திற்கு போய் வந்தோம், அவரும் 400 உம்மை எதிர்கொள்ள வருகிறார். இப்பொழுதுதான் ஏறக்குறைய 20 பிறகு தன் மனைவி பிள்ளைகளோடு கூட தான் சம்பாதித்த எல்லா ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு திரும்ப தன் தகப்பனுடைய வீட்டுக்கு போகிறார். தன் சகோதரன் அன்றைக்கு கோபப்பட்டவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான்னு தெரியும்படி அவனிடத்தில் ஆள் அனுப்புகிறான். நான் இப்பொழுது சௌக்கியமாயிருக்கிறேன், ஆடு மாடுகள் எனக்கு உண்டு, எல்லா ஐஸ்வர்யம் உண்டு என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவனிடத்தில் போய் சொல்லும்படிக்கு ஆட்களை அனுப்பிவிட்டான். மாத்திரமல்ல, அவர்களுக்கு பின்னாக எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் அனுப்புகிறத நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவன் வந்து சொல்லுகிறான், யாக்கோபே நாங்கள் போய் உம்முடைய சகோதரனிடத்தில் எல்லாவற்றையும் சொன்னோம், அவரும் இப்பொழுது உம்மை எதிர்கொள்ள 300-400 என்ன செய்கிறார்? வந்து கொண்டிருக்கிறார். இதை கேட்ட உடனே அவனுக்கு என்ன வந்தது? பயமும் வந்து விட்டது. இங்கே கோபம் குறையவில்லை போல, நம்மை மேற்கொண்டு நம்மை முற்றிலுமா என்ன செய்வான், அழித்து போடுவானோ என்கிற ஒரு பயத்தினாலே மிகுதியும் வியாகுலப்படுகிறவனாய் காணப்பட்டார். அவன் செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். நேராய் வியாகுலம் வந்தபோது தேவ சமூகத்திற்கு கடந்து போனான். நீங்கள் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 9 முதற்கொண்டு 12 வரைக்கும் அவன் சொல்லுகிற ஜபத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே அவன் இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறவனாய் காணப்படுகிறான். ஆண்டவரே, நீர் என்னை திரும்ப தகப்பனுடைய வீட்டுக்கு போகும்படிக்கு நீர்தானே சொன்னீர் என்று சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். நான் இப்பொழுது மிகவும் எப்படி இருந்திருக்கிறேன், பயப்படுகிறேன் ஆண்டவரே. பாருங்கள், 11 என் சகோதரனாய் ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளையையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், பயந்திருக்கிறேன். ஜெபித்து விட்டான். ஜெபித்த பிறகு ஏசாவிடத்திற்கு வெகுமதிகளை அனுப்புகிறத நாம் பார்க்கிறோம். ஏராளமான வெகுமதிகளை அனுப்பிவிட்டான். அனுப்பிவிட்டு காத்திருக்கிறான். இப்பொழுது ஏசா வருகிறத நாம் பார்க்கிறோம். அடுத்த காரியம், அவன் செய்த காரியம், தன்னிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் ரெண்டாய் பிரித்து ஒரு பகுதியை முன்னுக்கு அனுப்பிவிட்டு மற்றொரு பகுதி அதற்கு பின்னே அனுப்பிவிட்டு தனித்தவனாய் யாப்போக்கு கரையிலே தேவனோடு கூட போராடுகிறவனாய் காணப்படுகிறான். அன்றைக்கு ராத்திரி அவன் செய்த காரியம்
தேவரீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் என்ன செய்யேன், போகவிடே. என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் கெஞ்சி ஜபிக்கிறத கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். ஜபித்தான் வசனத்திலே நான் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்த நாளிலே அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது 400 பேரோடு கூட தன் சகோதரனாய் ஏசா வருகிறான். இவனுக்கு யாதொரு தீங்கு செய்யவில்லை. அவனை கட்டி அணைத்து கொண்டு அவனை வாழ்த்துகிறத நாம் பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில பயத்து நிமித்தமாய் வியாகுலம் வந்தது. நன்றாய் கவனிப்போம், வியாகுலத்திற்கு ஒரே ஒரு முடிவு, தேவ சமூகம் ஒன்றே. நம்முடைய வியாகுலங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும் போது கர்த்தருக்கு வழிகளை ஏற்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். எப்படி? வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படிக்கு செய்கிறவராய் காணப்படுகிறவர். கர்த்தர் சமாதானத்தை ஏற்படுத்தி தந்தார். வியாகுலம் பெருகும் போது இன்னொரு காரியமும் நடக்கிறது. வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறத பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:44 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 22:44, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அவர் மிகவும் என்ன செய்தாராம், வியாகுலப்பட்டார். அந்த வியாகுலத்தின் மிகுதியினால் நடந்த காரியம் என்ன? அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே என்ன செய்தது, விழுந்தது. அப்ப எவ்வளவு வியாகுலப்பட்டார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கெத்செமனே தோட்டத்தில் அவர் மிகவும் வியாகுலப்பட தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படிக்கு செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி ஜெபித்தார். அதன் மிக அது நிமித்தமாய் அதிகமான வியாகுலம் உண்டாயிற்று. அவருடைய ரத்தம் எல்லாம் இப்பொழுது கெத்செமனே தோட்டத்தில் வேர்வையாய் சிந்தி கொண்டிருக்கிறது. இந்த மாலை வழியிலே ஒன்று நான் சொல்லுகிறேன், நாம் அந்த அளவிற்கு வியாகுலப்படவில்லை. ஆனால் நம்முடைய வியாகுலங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் ஒரு அருமையான வசனத்தை இந்த மாலை வழியில் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அதை வாசிக்கிறோம், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய எப்படிப்பட்டவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே வியாகுலத்தை அனுபவித்தார் தன் ஜீவிதத்தில். ஆகையினாலே உங்களுடைய வியாகுலத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்தவர். எது நிமித்தம் நீங்கள் வியாகுலப்பட்டாலும் சரி, ஒருவேளை கடன் பாரத்து நிமித்தமாய், வியாதியின் அகோரத்து நிமித்தமாய், அல்லது பிரச்சனைகள் நிமித்தமாய், உங்களுக்கு எதிராக காணப்படுகிற மனுஷர்கள் உங்களுக்கு எதிரிட்டு வருகிறது நிமித்தமாய், எதிர் நிமித்தமாய் நீங்கள் வியாகுலப்பட்டாலும் சரி, அவர் ஏற்கனவே வியாகுலத்தை என்ன செய்தவர், அனுபவித்தவர். உங்களுக்கு உதவி செய்ய எப்படிப்பட்டவர், வல்லவராய் காணப்படுகிறார். நான் இன்னொரு காரியத்தை அப்போஸ்தலனாய் பவுலுடையார் சொன்னதை நான் இன்னொன்று சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 2:16 நான் வாசிக்கும் போது 2வது வசனத்திலிருந்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்யும்படிக்கு எங்களுக்கு வரும் எல்லா உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு என்ன செய்கிறவர். நாங்கள் ஆறுதல் அடைந்தோம். எப்படி?
ஏற்கனவே உபத்திரவத்தின் வழியாய் நாங்கள் கடந்து போய் ஆறுதலின் தேவன் எங்களை என்ன செய்திருக்கிறார், ஆறுதல் படுத்தி இருக்கிறார். எதற்கு தெரியுமா? எந்த விதத்தில் ஆகிலும் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யும்படிக்கு, ஆறுதல் செய்யும்படிக்கு, அவர்களை தேற்றும்படிக்கு, அவர்களை தைரியப்படுத்தும்படிக்கு, அவர்களை பலப்படுத்தும்படிக்கு, அவர்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலேயும் யார் தான் எங்களுக்கு ஆறுதலாய் காணப்படுகிறவர்? கர்த்தர் ஒருவர் தான் எங்களுக்கு ஆறுதல். இந்த மாலை வழியிலே நம்முடைய வியாகுலம் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் ஒன்றை அறிந்து கொள்வோம், என்னை அழைத்த கர்த்தர் ஏற்கனவே வியாகுலத்தின் வழியாய் என்ன செய்தவர், கடந்து போனவர், பிரச்சனைகளின் ஊடே கடந்து போனவர். அவர் எல்லா பிரச்சனைகளையும், என்னை நான் அனுபவிக்கிற பிரச்சனை எல்லாவற்றையும் அவர் மனுஷிகத்தில் இந்த உலகத்தில் என்ன செய்தார், அனுபவித்திருக்கிறார். ஆகையினால் அவர் எனக்கு என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். யாக்கோபுடைய வியாகுலத்தை மாற்றின கர்த்தர். வசனத்தில் என வாசிக்கும் போது கிறிஸ்துவின் வியாகுலத்தை மாற்றின கர்த்தர். வேதம் சொல்கிறது அவர் தமது ஆத்தும வியாகுலத்தின் பலனை கண்டு என்ன செய்வாராம், திருப்தியாவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 53 ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிப்போமானால் அங்கே இவ்விதமாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தை வாசிப்போமா, 53 11 வசனம், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு என்ன செய்வார், ஏனென்றால் மகிமையில அநேக பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறவர், கொண்டு போய் சேர்க்கிறவராய் காணப்படுகிறார். அவர் அன்னைக்கு வியாகுலப்பட்டது நிமித்தம் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவர்கள் எல்லாரும் எங்கே கொண்டு போய் விடுகிறாராம், மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிறார். அதனால் தான் இங்கே வேதம் சொல்கிறது அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு என்ன செய்வார், திருப்தியாவார். ஒரு மனுஷன் ஒரு வீட்டை கட்டுகிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டை கட்ட ஆரம்பித்த உடனேயே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள் காணப்படுகிறது. அவன் எல்லாவற்றையும் கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை செய்கிற நாளிலே அவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, எவ்வளவோ பிரயாசத்தின் பலன்தான் இந்த வீடு. நான் பாடுபட்டேன், பிரயாசப்பட்டேன், பலவிதமான வேதனை அனுபவித்தேன், ஆனால் என்னுடைய வாஞ்சை என்ன செய்தது, நிறைவேறிற்று. இதே போலத்தான் கிறிஸ்துவனுடைய வாஞ்சை நிறைவேறிற்று. உங்களுடைய ஆத்ம வியாகுலங்களையும் அவர் அறிந்திருக்கிறவர். அவள் எல்லாவற்றையும் மாற்றி போட அவராலே மாத்திரமே முடியும். 2 காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 69:5 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 69:5, தேவனே நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், குற்றங்கள் உமக்கு மறைவா இருக்கவில்லை, என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். என் புத்தியினத்தை என்ன செய்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். தாவீது சொல்லுகிறான், என் புத்தியினம் புத்தி கெட்டவனாய் நான் செய்து விட்டேன். சில பேர் சொல்றாங்க பாருங்க, புத்தி இல்லாமல் செஞ்சிட்டப்பா இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். அப்படிதான் தாவீது இங்கே புலம்புகிறார், தேவனே என் புத்தியினத்தை என்ன செய்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். அவன் புத்தியினமாய் செய்த 2 காரியங்கள், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21:1 முதல் வசனத்தை வாசிக்கலாம். 21:1 சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடும்படிக்கு தாவீது என்ன செய்தான், அவன் இருதயத்தை ஏவி விடுகிறவனாய் காணப்பட்டான். அவன் செய்தானா, அப்படியே செய்தான். பிசாசு அவனை ஏவி விட்டதை அவன் நிறைவேற்றி முடித்தான். 8 வசனத்தை வாசிப்போம்,
தாவீது தேவனை நோக்கி நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்போதும் உம்முடைய அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். வெகு புத்தியனமாய் செய்தேன். பாருங்கள், நான் புத்தி இல்லாம செஞ்சு போட்ட ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் கெஞ்சுகிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தர் நம்முடைய புத்தியீனத்தை அறிந்திருக்கிற கர்த்தர். தாவீது மற்றொரு காரியத்தை செய்தான். 51 மூன்றாவது வசனத்தை வாசிக்கிற வேளையில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இப்படி இருக்கிறது. 51:3 என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து கண்களுக்கு முன்பாக உள்ளாங்கானதை நடப்பித்தேன். புத்தியீனமாய் நான் செய்து விட்டேன். ஆண்டவரே, அவன் செய்த பாவம் பத்சேபாவிடத்தில் பிரவேசித்த காரியம், ரெண்டு புத்தியீனமான காரியத்தை தாவீது செய்ததை நான் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் அவன் அறியாமல் செய்தானோ அறிந்து செய்தானோ புத்தியீனமாய் செய்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய கையிலே அவன் விழுந்தபடியினாலே கர்த்தர் அவன் என்ன செய்கிறவராயிருந்தார், மன்னிக்கிறவராய் காணப்பட்டார். இந்த ரெண்டு காரியத்திலும் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட தாவீது. நம்முடைய ஜீவிதத்தில் ஒருவேளை நாம் சில நேரங்களில் புத்தியீனமாய் நாம் செய்யலாம், ஆனால் ஒன்று, தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவர் என்பதை மறந்து போக வேண்டாம். நாம் நினைக்கிறோம் அன்றைக்கு அறியாமல் இப்படி புத்தியீனமாய் செய்த நிமித்தம் கர்த்தரனை தண்டிக்கிறாரோ, கர்த்தரனை ஒடுக்கிறாரோ, இது நிமித்தம் தானா அது நிமித்தம் தானா என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம்முடைய குற்றங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்தால் நம்முடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கிற தயையுள்ள ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவரை போல மன்னிக்க தயை பெருத்தவர் இந்த உலகத்தில் வேற ஒருவரும் இல்லை என்பதை இந்த மாலை ஒளி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் நம்முடைய புத்தியீனத்தை அறிந்திருக்கிறவர். நாம் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யும் போது அந்த புத்தியீனத்தை மாற்றி நமக்கு ஆறுதல் செய்ய, நமக்கு நம்முடைய தம்முடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ண அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். மூன்றாவது காரியம் அதே 69:19 நாம் வாசிப்போம். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் என்ன செய்திருக்கிறீர் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். தாவீது சொல்கிற மற்றொரு காரியம், முதலாவது ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் என்று சொன்னான், என் புத்தீனத்தை அறிந்திருக்கிறீர் என்று சொன்னான். இங்க மூன்றாவது காரியம், தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் என்ன செய்திருக்கிறீர் அறிந்திருக்கிறீர். என்னை நிந்திக்கிறவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வசனத்தை நான் வாசிப்போமானால் நான் புரிந்து கொள்ள முடியும். 22:6-7 வாசிக்கலாம். 22:6-7 நானோ ஒரு புழு, மனுஷர் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான் இவைகள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நான் என்ன செய்யப்பட்டேன், நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை என்ன செய்யட்டும், விடுவிக்கட்டும்.
இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை என்ன செய்யட்டும், மீட்டு விடட்டும். சிலுவையில் தொங்கும் போது அப்படித்தான் பரிகசித்து பேசினார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் வந்து இவனை என்ன செய்யட்டும், மீட்டு கொள்ள மீட்டு விடட்டும் என்று சொல்லி சொன்னார்கள். எவ்வளவு நிந்திக்க வேண்டுமோ அவ்வளவு நிந்தனைகளை இயேசு அனுபவிக்கிறவராய் காணப்பட்டார். இரண்டாவது காரிய கர்த்தருடைய வசனத்தில் வாசிப்போமானால், யோபுடைய வாழ்க்கையில அவன் நிந்திக்கப்பட்ட நிந்தனையை குறித்து எழுதுகிறார். 19:3 வாசிப்போம். 19:3 வழியிலே போகிறவர்களும் வருகிறவர்கள் எல்லாரும் முதலாவது நிந்தித்தார் என்று தாவீது சொல்கிறான். இங்கே சொந்த சிநேகிதர்கள் நன்றா யோபோடு கூட ஸ்நேகம் பாராட்டின முற்ற சிநேகிதர்கள் இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், 10 நிந்தித்தார்களா. வழியிலே போகிறவனும் நிந்திக்கிறான், கூட இருக்கிறவனும் என்ன செய்கிறான், நிந்திக்கிறவனாய் காணப்படுகிறான். இன்னும் வசனத்தை வாசிப்போமானால், 35:15 வாசிக்கலாம். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள், நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்ன செய்கிறார்கள். இந்த மாலைகளில் ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கலாம், ஓயாமல் நிந்திக்கலாம். யாரவர்கள், நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் என்ன செய்து கூட்டங்கூடி என்னை நிந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்னும் நிந்திக்கிறவர்கள் யார், 55:12-13 வாசிப்போம். என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் நான் மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாய் நீயே அவன். என் வழிகாட்டி அப்பா, என் தோழ, அவர்கள்தான் என்னை என்ன செய்திருக்கிறார்கள், நிந்தித்திருக்கிறார்கள். இன்னும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது தாவீது சொல்கிறார், என்னோடு கூட அப்பம் புசித்தவனே தன் துதி குதிகாலை எனக்கு மேல் நீட்டுகிறவனாய் காணப்பட்டான். நம்மோடு அப்பம் புசித்தவர்கள் யோசித்து பார்ப்போம். நம்மை நிந்திக்கிறவன் யாரோ நம்முடைய பகைஞன் அல்ல, யாரோ நம்முடைய விரோதி அல்ல, நம்மோடு கூட காணப்பட்ட சிநேகிதர்கள், நம்முடைய தோழர்கள், நம்மோடு அப்பம் புசித்தவர்கள், இவர்கள்தான் நம்மை நிந்திக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நமக்கு அவமானத்தை உண்டு பண்ணுகிறார்கள். என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். எனக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார்கள். இந்த மாலை வழியில் ஒன்று நாம் அறிந்து கொள்வோம், நம்முடைய நிந்தையையும் வெட்கத்தையும் அவமானத்தையும் என்ன செய்திருக்கிறவர் அறிந்திருக்கிறவர். இந்த 4வது மாதத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 7:21 வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 7:21 சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனித்தால் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். கடைசியா யாரும் நிந்திப்பானா, வீட்டில் இருக்க வேலைக்காரனே நிந்திப்பான். ஆனால் ஒன்று இந்த மாலையில் சொல்கிறேன், நம்முடைய நிந்தையும் வெட்கமும் அவமானமும் எவர் மூலமாய் கடந்து வந்தாலும் அவள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் அது எல்லாவற்றுக்கும் நம்மை நீங்களாக்கி நம்முடைய முகத்தை என்ன செய்ய போகிறார், சந்தோஷப்படுத்த போகிறார், பிரகாசமடைய பண்ண போகிறார். நாம் அவர்களுக்கு முன்பதாய்
சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். எவர்கள் நிந்தித்தார்களோ தூஷித்தார்களோ அவர்களுக்கு முன்னேயே கர்த்தர் தாவீதை அரியணையில் உட்கார வைத்து அழகு பார்க்கிறவராய் காணப்பட்டார். சிமேயி அவரை தூஷித்துக் கொண்டே வந்தார். அவன் எவ்வளவு தூஷிக்க வேண்டுமோ அவ்வளவு தூஷித்தான். கல்லை எரிந்து போட்டான், மண்ணை வாரி சபிக்கப்பட்டவனே என்றெல்லாம் சொன்னான். ஆனாலும் கர்த்தர் அவன் அனுபவித்த நிந்தையோ மானத்தையும் கணக்கிலே வைத்து மீண்டுமாய் ராஜாவாய் உட்காரும்படிக்கு வைத்தவர். இந்த மாலை வழியில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு வருகிற நிந்தைகள் அவமானங்கள், நமக்கு வருகிற பிரயாசங்கள் போராட்டங்கள் வெட்கங்கள் ஒன்று நம்மை எதை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, பிரித்து விட முடியாது. யார் நம்மை நிந்தித்தாலும் நம்ம நிந்திக்கோமோ ஆனால் பட்ட அவமானத்திற்கு தக்கபடியாய் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளில் அவரே நம்முடைய கண்ணீரெல்லாம் என்ன செய்வார், துடைக்கிறவராய் காணப்படுவார். நிச்சயம் நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும். எவ்விதமாய் யாக்கோபு அவன் அனுபவித்த வியாகுலத்திற்கு தக்கபடி கர்த்தருடைய வாழ்க்கையில சமாதானத்தை ஏற்படுத்தி அவனை மேன்மைப்படுத்தினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். பயப்பட வேண்டாம், நம்மை அழைத்த கர்த்தரை மாத்திர நோக்கி பார்ப்போம். யாக்கோபுடைய நல்ல உதாரணம், அவன் தேவ சமூகத்தில் விழுந்து நீர்தானே என்னை போகச் சொன்னீர், நீர்தானே என்னை திரும்ப தகப்பன் வீட்டுக்கு போகச் சொன்னீர், இப்பொழுது நான் வியாகுலத்தை அனுபவிக்கிறேனே, நான் பயந்திருக்கிறேனே என்று சொல்லி அவன் சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்தபடியினாலே கர்த்தர் அன்றைக்கு அவனை அன்பிடத்தில் வைத்து ஆசீர்வதித்து அவனை மேன்மையாய் உயர்த்துகிறவராய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய ஜீவிதத்திலேயும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கிறது. நம்முடைய உட்காருதல், நம்முடைய எழுந்திருக்குதல், நம்முடைய வியாகுலங்கள், நம்முடைய நிந்தைகள், நம்முடைய புத்தியீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் அதெல்லாம் நீக்கி போட்டு நமக்கு கர்த்தர் வெட்கத்திற்கு பதிலாய் வெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் காணப்படுவார். 61 எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 வாசிப்போமா. 7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தினையான பலன் என்ன செய்யும், வரும், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அருமையானவர்களே, நித்திய மகிழ்ச்சி யாருக்கு உண்டு? கர்த்தர் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 கடைசி வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 35 கடைசி வசனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யும், ஓடி போகும். நமக்கு கிடைத்திருக்கிற மகிழ்ச்சி இந்த உலகத்திற்குரிய மகிழ்ச்சி அல்ல, உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சி அல்ல, நித்திய மகிழ்ச்சியினாலே நம்மை நிரப்புகிறவர். இந்த 4 நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். அவர் செய்கிற காரியம் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படுகிறதான நிந்தையை மாற்றுகிறவர், அவமானத்தை மாற்றுகிறவர், வெட்கத்தை மாற்றுகிறவர், புத்தியீனத்தை அவர் மாற்றுகிறவராய் காணப்படுகிறவர். நம்முடைய வியாகுலங்களையும் அவர் மாற்றி இரட்டிப்பான நன்மையினால் நம்மை திருப்தியாக்கி நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும்படிக்கு செய்கிறவராய் காணப்படுவார். ஆகையால் இப்படிப்பட்ட கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டு இந்த 4 ஆண்டவரே இவைகள் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையை விட்டு மாற்றப் போகிறீர் என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஒவ்வொரு நாளும் ஜெயம் பெறுவோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். 1 நிமிஷங்கள் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.